பார்க்க கோடி நன்மை என்பது பழமொழி. அத்தனை சக்தி வாய்ந்தது குருவின் பார்வை. அவர் அமரும் வீட்டை விட பார்க்கும் வீட்டிற்கே யோகம் அதிகம். நவகிரகங்களிலே மிகவும் சிறந்தவர் என போற்றப்படக்கூடியவர் சுபக்கிரகம் குரு ஆவார். தேவர்களுக்கு ஆசானாக இருக்கும் அவர் அறிவு ஞானம் இவற்றிற்கு மூலமாகவும் விளங்குபவர். தனம் புத்திரபாக்கியம் ஆகிய இரண்டுக்கும் அதிபதி குரு பகவான். நம் ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் இந்த இரு யோகமும் தங்கு தடையின்றி அமையும். பிரம்மாவின் பேரர் அங்கிரீச மகரிஷி, அவருடைய மகனாக பிறந்தவர்தான் குரு என்று போற்றப்படும் வியாழன் பகவான். இவர் தேவ குருவாக விளங்குபவர். குரு அருட்பார்வை ஒருவருக்கு ஞானத்தை கல்வியை கலைகளை அருளும். குரு எனப்படும் வியாழன் சூரியனை சுற்றி வர 12 ஆண்டுகள் ஆகும். அவர் இருக்கும் இடம்தான் சங்கடங்களுக்கு ஆளாகுமே தவிர அவரது பார்வை மிகவும் சக்தி வாய்ந்தது. இவரது பார்வையில் பல தோஷங்களை அகற்றிவிடும் வல்லமை கொண்டது. குரு 5, 7, 9 பார்வையில் பார்க்கும் இடங்கள் சுபிட்சம் பெறும். எந்த லக்கணம் ராசியில் பிறந்தாலும் குரு நீச்சம் பெறாமலும் 6, 8, 12 ஆகிய அதிபதிகளுடன் சேராமலும் இருக்க வேண்டும். குருவுக்கு உரிய தேதிகள் கிழமைகள் நட்சத்திரங்களில் பிறப்பவர்களுக்கு பல யோகங்கள் உண்டாகும். மேலும் ஜாதகத்தில் கேந்திர கோணங்களில் இருப்பதும் சிறப்பானதாகும். குரு பகவானுக்கு உகந்த நிறம் மஞ்சள், பிடித்த தானியம் கொண்டைக்கடலை, உரிய ரத்தினம் புஷ்பராகம். குருவிற்கு ஏற்ற நாள் வியாழக்கிழமையாகும். அந்த நாளில் விரதம் இருந்து மாலையில் சிவன் கோயிலுக்கு செல்லலாம். அங்கு தட்சிணாமூர்த்திக்கு நடக்கும் சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொண்டைக்கடலை சுண்டல் வழங்கலாம். தற்பொழுது குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2/9/2017 சனிக்கிழமை அன்றும், திருக்கணித பஞ்சாகப்படி 12/9/2017 முதல் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து கடகராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். குரு பகவான் வந்து கடகராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் உங்களின் தோற்றம் மற்றும் செயல்பாடுகளில் நல்ல மாற்றங்களை சந்திக்க உள்ளீர்கள். தங்களின் ராசியில் ராகு பகவானின் சஞ்சாரம் உள்ளதால் குழப்பமான மனநிலை, சோர்வு, மன உளைச்சல்கள் ஏற்பட்ட போதிலும் சமாளிப்பீர்கள். ராசியில் சஞ்சரிக்கும் ராகு தங்களுடைய செயல்பாடுகளில் தடை தாமதங்களை ஏற்படுத்துவார். ஆகவே சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து முடிவெடுக்கவும். தங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உயர்வதற்கான பணிகளை தாங்கள் மேற்கொள்ளும் பொழுது தோல்விகளை சந்திப்பீர்கள். குழந்தைகளின் கல்வி நிலை திருப்திகரமாகவே உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும். தனவரவிற்கு பஞ்சம் இல்லை. செலவுகளை குறைத்து கொண்டால் நலமுண்டாகும். மனோதிடம் கூடும். கடன் பெற்றாவது மனை வாகன யோகங்களை அடைவீர்கள். அல்லது 4ஆம் இடத்து குருவால் வீட்டிலோ அல்லது தொழில் சாபனத்திலோ சில மாற்றங்களை செய்வீர்கள். அடிக்கடி பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். தாயார் அல்லது தாய்வழி சுற்றத்தினரால் சில ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். புத்திரர்கள் வழியில் சில பொருள் விரயங்கள் சந்திப்பீர்கள். குலதெய்வ கோயில் வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வர போட்ட திட்டம் நிறைவேறாமல் போகும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்திருப்போருக்கு 2018 ஜனவரி மாதத்திற்கு பிறகு புத்திர பிராப்தி கிடைக்க வாய்ப்புண்டு. பூர்வீகம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் 2018 மார்ச் மாதத்திற்கு பிறகு சாதகமாகும். பழைய கடன் தீர்வதற்கு வாய்ப்பு குறைவு. புதிய கடன்கள் உருவாகாமல் இருந்தாலே ஆச்சரியம். தங்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் மிகவும் கவனத்துடன் இருப்பது அவசியம். வெகு தொலைவில் உள்ள விரோதிகளால் சில சங்கடங்களுக்கு ஆட்படுவீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு 2018 மார்ச் மாதத்திற்கு பிறகு திருமணம் கூடி வர வாய்ப்புண்டு. திருமணம் ஆனவர்கள் கருத்தொற்றுமையோடு இருக்க வேண்டியது அவசியம். நண்பர்களால் சில ஏமாற்றங்களையும் இடையூறுகளையும் சந்திப்பீர்கள். கலத்திரத்தின் வழியில் சில மருத்துவ செலவினங்கள் சந்திப்பீர்கள். குறிப்பாக நரம்பு மற்றும் கால் தொடர்பான உபாதைகளால் அவதியுற நேரிடலாம். பல நாட்களாக தங்களின் இருப்பிடம் தொடர்பாக தாங்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் இவ்வாண்டும் முடிவதற்கு வாய்ப்பில்லை. தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் உறவினர்களால் சில நம்பிக்கை துரோகத்தை சந்திக்க வாய்ப்புண்டு. தொழில்நிலை சாதகமாக உள்ளது. இருந்தபோதிலும் புதிய தொழில் முயற்சிக்கு ஏற்ற காலம் இல்லை. கூட்டுத் தொழில் புரியோர் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். தொழில் ரீதியாக ஏற்படுகின்ற அலைச்சல்களால் பயனில்லை. மேலும்
கொடுக்கல் வாங்கலில் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம். மூத்த சகோதரர்கள் மூலம் சில சங்கடமான சூழ்நிலைகளை சந்திப்பீர்கள். பொதுவாக நாலாம் இடத்த குரு பகவானால் மத்தியமமான பலன்களையே சந்திக்க உள்ளீர்கள். அரசு ஊழியர்களுக்கு குரு நாளில் உள்ள இந்த நேரத்தில் இடமாறுதல் வந்தால் மறக்காமல் சென்று விடுங்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருக்க மாட்டார்கள். உடன் பணிபுரிபவர்கள் உங்கள் மீது இல்லாத பழியை சொல்லி வருவதுதான் காரணம். எனவே பணியில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்புரிய வேண்டும். வேலை பழு கூடும். புதிதாக தொழில் துவங்க உரிய நேரம் இதுவல்ல. புதிதாக கடன் வாங்கி எதையும் செய்யக்கூடாது. வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு இது உகந்த வருடம். உங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் திட்டம் நிறைவேறும். குறிப்பாக எலக்ட்ரானிக் சார்ந்த தொழில் செய்கிறவர்கள் கூடுதல் லாபத்தை அடைவார்கள். தவணை முறையில் சேலை கட்டில் பீரோ விற்பனை செய்கின்றவர்கள் கிராமப்பகுதியில் விற்பனை செய்ய வேண்டும். லாபங்கள் கூடுதலாகும். தொழிலாளர்கள் தொழிலதிபர்களுக்கு தொழிலாளிகளை பொறுத்த மட்டில் யூனியன் பலன் தராது. அனைத்து வகையிலும் இடையூறு வரலாம். எனவே நீங்கள் தொழிலதிபர்களுடன் ஒத்துப்போக வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகள் அதிகமாக இருந்தாலும் நியாயமான தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்வீர்கள். தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த போட்ட திட்டத்தை தள்ளி வைக்க வேண்டும். வெளிநாட்டிலிருந்து ஆர்டர்கள் வருவதில் தாமதம் ஏற்படும். எனவே குறைந்த லாபம் கிடைத்தாலும் போதும் என்று உள்ளூர் ஆர்டர்களை சேகரித்தால் தொழிற்சாலை லே ஆஃப் வராமல் நடக்கும். தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளை அனைத்தையும் கொடுப்பீர்கள். எனவே அவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். பெண்களுக்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டும். அக்கம் பக்கம் உள்ளவர்களில் இடையூறுகளை சமாளிக்க வேண்டும். இதற்கு முன்னர் கணவருக்கு ஏற்பட்ட நோய் தீரும். உடல்நிலை சீராகி மீண்டும் வேலைக்கு செல்வார்கள். பிள்ளைகளால் ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் குறையும். உங்கள் உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும். கணவன் மனைவி உறவு எப்பொழுதும் போல் இருக்கும். சண்டை வராது. பிள்ளைகளின் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாகும். நல்ல வரன்களாக வந்து சேரும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் தாய்மை அடைவார்கள். முந்தைய வருடங்களில் அடைந்த கஷ்டம் குறையும். மாணவர்களுக்கு மாணவர்கள் குரு நாளில் உள்ள இந்த நேரத்தில் வெளியூர் சென்று படிக்கலாம். உள்ளூரில் தீய நண்பர்கள் உங்கள் படிப்பை பாழாக்குவார்கள். மேலும் உங்களுக்கு இதுவரை தெரியாத தீய பழக்கங்கள் பழக்கிவிடுவார்கள். எவ்வளவுதான் பெற்றோர்கள் கண்டிப்பாக நடந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு டிமிக்கி கொடுப்பீர்கள். சிலர் மட்டும் நன்றாக படிப்பார்கள், மற்றவர்கள் தேர்ச்சி பெற்றாலே போதும் என்றும் இருப்பார்கள். 10 மற்றும் 12 வகுப்பு படிக்கும் மாணவர்களை பெற்றோர்கள் நல்லபடியாக கண்காணிக்க வேண்டும். கலைஞர்கள் ஓரளவு வாய்ப்புகள் உண்டு. பட தயாரிப்பாளர்கள் உங்களுடன் அனுசரித்து செல்வார்கள். உங்கள் திறமையை கண்டு மற்றவர்கள் வியந்து போவார்கள். நீங்கள் நடித்த படம் வெற்றி படமாக ஓடும். கையில் பணப்புழக்கம் சரளமாக உண்டு. விவசாயிகள் இந்த ஆண்டு அதிக மழை பெய்யும் என்பதால் குறுகிய கால வித்துக்கள் பலன் தரும். புகையிலை பயிரிடுபவர்கள் கூடுதலான பலன்களை பெறுவார்கள். அரசாங்கத்தில் கடன் பெறாமல் இருப்பது நல்லது. நவீன கருவிகளை பயன்படுத்துபவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும். பழுதுகள் வரலாம். மிஷின்களை நன்கு இயக்க தெரிந்தவர்களிடம் கொடுக்க வேண்டும். அரைகுறை பழக்கம் உள்ளவர்களிடம் கொடுக்கக்கூடாது. அரசியல் பிரமுகர்களுக்கு குரு நாளில் இந்த நேரத்தில் அரசியல் பிரமுகர்கள் இருக்கிற பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அரசியல் நண்பர்களிடம் எதையும் மனம் திறந்து சொல்லிவிடாதீர்கள். தலைமையை அவர்களே விமர்சித்துவிட்டு நீங்கள் விமர்சனம் செய்ததாக கூறிவிடுவார்கள். பொதுமக்கள் மத்தியில் உங்கள் அணுகுமுறையை அன்புடன் கொண்டு செல்ல வேண்டும். மௌனமாக காரியங்களை செய்ய வேண்டும். புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை காண்பீர்கள். பொருளாதார தட்டுப்பாடுகள் வராது. சிலர் வெளிநாடு போக போட்ட திட்டம் நிறைவேறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நல்ல வரன் அமையும். தாய் தந்தையர் வழியிலிருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். சகோதரர் வழியிலிருந்து வந்த பகை நீங்கும். 70% நன்மை உண்டு. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைகள் அனைத்தும் தடையின்றி நடக்கும். உங்கள் கடன்கள் முழுவதையும் அடைத்து விடுவீர்கள். பொருளாதார வரவு அதிகம் உண்டு. சுயதொழில் புரிகின்றவர்கள் கூடுதல் லாபத்தை பெறுவார்கள். தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி செல்வார்கள். 75% நன்மைகள் உண்டு. ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது செயல்பாடுகளை நீங்களே மாற்றி அமைத்தால் நல்ல பலன்கள் கிட்டும். தீய நண்பர்கள் உங்களை வழிநடத்த பார்ப்பார்கள். ஆனால் உங்கள் குலதெய்வம் அவர்களை விரட்டிவிடும்.
செய்யும் தொழிலில் நல்ல லாபம் உண்டு. ஆடை ஆபரண பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள். சிலர் வெளிநாடு போக போட்ட திட்டம் நிறைவேறும். 65% நன்மை உண்டு. பரிகாரம், கொண்ட கடலையை எடுத்து அதனை மஞ்சள் துணியில் முடித்து பர்ஸ் அல்லது பையில் வைத்துக் கொள்ள வேண்டும். குரு பகவான் அருள் கிட்டும்.